Hi friends, welcome to Shree Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ டைம் லெமன் கேக் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்துக்கேன். அந்த லெமனை வந்துட்டு நம்ம தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தோலையும் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இப்போ இன்னொரு கப்ல ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு முட்டை சேர்த்தாமல் வெஜ் டைப்பாக இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆஃப் கப் இல்லைன்னா தயிர் அரை கப் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக தான் இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 2/3 கப் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை கப் ஆயில். நம்ம முன்னே எலுமிச்சம் பழுத்து தோல் சீவி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/3 கப் பால் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரே டைமில் சேர்த்தா கெட்டியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் ஃப்ளேவர்டு கேக்குன்றனால நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், எல்லோ ஃபுட் கலர். ஆனால் நான் யூஸ் பண்ணலை. இப்போ ஒரு கேக் பேன் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம டேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கடாயில் ஹீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெறும் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம இந்த கேக் வந்துட்டு மேலே வச்சிடலாம். நீங்கள் ஓவனில் வைக்கிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 35 to 45 மினிட்ஸ் வைக்கலாம். இது வந்துட்டு லோ ஹீட்டில் நான் ஒரு 40 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போது கடைசியாக நம்ம ஒரு டூத் பிக் வச்சு எடுத்து குத்தி பார்ப்போம். அது வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஸ்பேச்சில் வச்சு சைடில் பேனில் ஒட்டியிருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ கேக் பேனை ரிமூவ் பண்ணலாம். நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பாஞ்சியான லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. கரெக்டாக ஒரு டீ டைமில் ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நம்ம சாக்லேட் சாஸ் ஊற்றி கொடுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.